ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 வெர்ஷன் 4 அப்படிங்கிற இந்த வெர்ஷனோட யமஹா இந்தியாவில் 150 செக்மெண்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வெர்ஷன் 5 அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷன் ஆஃப் R15 வந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக R15 டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, R3 அப்படிங்கிற இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யமஹாவோட R15 பிடிக்குமா, இல்லாட்டி R3 அப்படிங்கிற டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தான் பண்ணிக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, R15 வெர்ஷன் 4 இந்த மாடலில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுத்துட்டாங்க 2023 சேர்த்து. ஸோ இதுக்கு அப்புறமா அப்டேட்ஸ் R15 கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுக்கு அடுத்ததான் நீங்கள் ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணுறீங்க. R15 150 செக்மெண்ட்லேயே இன்னும் நிறைய டெக்னாலஜி கான்ஃபிகரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மோட்டார்சைக்கிளாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவுக்கு நீங்கள் வேற ஏதாவது பிராண்டில் கண்டிப்பாக இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிளோ இல்லாட்டி பேலட் ட்வினோ வாங்கிட்டு போயிடலாம். ஏன் கவாசைக்கிளில் நிஞ்சா 300 கூட பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்குங்க. ஸோ அதனால் யமஹா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த 2023 அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணாங்க இல்லையா, இந்த R15 வெர்ஷன் 4 அப்டேட்டட் மாடலோட இந்தியாவிலிருந்து 150 செக்மெண்ட் R மாடல் வந்து லான்ச் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ R15 அப்படிங்கற இந்த 150 செக்மெண்ட் R மாடல்ல உங்களுக்கு நிறுத்திட்டாங்க அப்படினும்போது டெஃபினட்டா R3 அதுதான் நெக்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கும்போது, R3 பாத்தீங்க அப்படினா ஒரு இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள். சோ இன்லைன் ட்வின் சிலிண்டர் அப்படினு எடுத்துக்கும்போது டெஃபினட்டா 350,000 மினிமம் எக்ஷோரூம் பிரைஸா இருக்க போகுதுங்க. சோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா நிறைய பேர் இந்த R3 தான் லைக் பண்ணுவாங்க. அண்ட் பேஸ் வேரியண்டா ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படினா இப்போ இருக்கக்கூடிய சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய R மாடல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ R15 உங்களுக்கு இதுக்கப்புறம் சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய பைக் தான் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இதோட பைக்கும் பார்த்தீங்கன்னா 2,30,000 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இல்லை நெக்ஸ்ட் இயருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது R15 இதுக்கப்புறம் கிடையவே கிடையாதான்னா மேக்ஸிமம் 3 தாங்க இந்தியாவில் வந்து R15 இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா R15 வெர்ஷன் 5 அப்படிங்கிற ஒரு நியூ வெர்ஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லாட்டி என்ன டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணுவாங்க அதில், வெறும் 150cc மோட்டார்சைக்கிளில் அந்த இன்ஜினை வச்சுக்கிட்டு என்னென்ன டெக்னாலஜி வந்து அந்த பைக்கில் கொடுக்க முடியும், லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ மேபி அதுக்கப்புறம் கொடுக்குறதா வெர்ஷன் 5 கொடுக்குறதா இருந்தாலுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுக்கணும், கார்னரிங் ஏபிஎஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் வந்து எல்லாமே லான்ச் கண்ட்ரோல்லாம் கொடுக்கணும்னா அது வந்து ஒரு 1,000cc அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இன்னும் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் யமஹா என்ன பிளானிங் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மீடியா கிட்ட. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 அப்புறமா பேரலல் ட்வின் இன்லைன் ட்வின் சிலிண்டரில் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா R மாடல் கண்டிப்பாக 150 செக்மெண்ட்டில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் அந்த பைக்கு இப்போ தான் அப்டேட் கொடுத்துருக்கிறதுனால இங்கிறது ஒரு 3 2026 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த பைக் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறமா பேரலல் ட்வின் மோட்டார்சைக்கிள்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் வந்து இருக்க போகுது யமஹாவில் 3,50,000. ஸோ 3 அப்புறமா 3,20,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ 2 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்னும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் தென் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கிடையாது, அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, அண்ட் தென் TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கிடையாது. இந்த 3 டெக்னாலஜியை ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து R15 வெர்ஷன் 4 S மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன் அண்ட் தென் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய
வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் எஸ் மாடல்லே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன்லாம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ R3 அப்படிங்கிற ஒரு பைக் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான பைக்குங்க. ஏன்னா ஒரு மிட் ரேஞ்ச் பைக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சிலிண்டரில் நீங்கள் 300cc வரைக்கும் எடுத்தாலுமே அந்த பேரலல் ட்வின் இன்லைன் ட்வின் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் பவர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்க் அந்த டெலிவரி அப்படிங்கிறது எல்லாமே அந்த R3ல தாங்க இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யமஹா ட்வின் ப்ரொஜெக்டர் ரிலீ ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய R3 மாடல் தான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா கிட்ட கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் பேரலல் ட்வின் இன்லைன் ட்வின் சிலிண்டர் மாடலாக்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணலாம். மேபி R15 150 செக்மெண்ட் பைக் பிடிச்சவங்க மேபி இன்னும் ஒரு 3 இயர்ஸ் மட்டும்தான் இந்த பைக்கை வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஸ்கன்யூ பண்ண தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வரலனா தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.